ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ஒரு சூப்பரான ஒரு லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். என்னம்மா வேற ஒரு ட்ராமாவை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஓட்டிங்கில் தான் ஃபஸ்ட்டாக இருந்தது, இந்த ட்ராமாவை நீ போஸ்ட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ட்ராமா நான் பார்த்துட்ருக்கேன், பட் இந்த ட்ராமா நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். இந்த கோட் ட்ராமா பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த ட்ராமாவோடவே பேரலெல்லாம் இதையும் போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் ஊருக்கு போனது வந்தது அந்த வேலை இந்த வேலைன்னு போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த ட்ராமா பார்த்துக்கிட்டே இருங்க, அதே மாதிரி பேரலெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டாக வந்து அந்த ட்ராமாவையும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ட்ராமா கொள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியல. கதை பிடிச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி சூப்பர் சூப்பரான ஸ்டோரி உங்களையே தேடி வரும் இல்லையா. இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். பொதுவாக காதலில் இந்த முக்கோண காதல் கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் இருக்கிறதுலையே பயங்கரமான ட்ராஜடி. அதுக்கான காரணம் மூணு பேரும் உண்மையாக காதலிப்பாங்க, மூணு பேரோட காதலையும் அவங்கவுங்களோட இடத்துலேருந்து பார்க்குறப்போ அவங்கவுங்க காதலுக்கு அந்தளவுக்கு உண்மையாக இருந்திருப்பாங்க. அவங்க காதலிக்கிற பர்சனுக்கு உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, காதல் எப்போ முழுமையடையும், நாம் நேசிக்கிறவங்க நம்மளை திருப்பி நேசித்தா மட்டும்தான் அந்த காதல் முழுமையடையும். அப்படி இல்லைன்னா சாகிற வரைக்கும் மனசில் ஆறாத அது ஒரு வடுவாக இருந்துட்டு தான் இருக்கும். இவங்கக்கிட்ட காதல் மாட்டிக்கிச்சா, இல்லை காதல் பண்ணுற வேலையில் அதோட விளையாட்டில் இவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சீனுக்கு சீன் நம்மளை அவ்வளோ வந்து ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. நம்மளையும் அறியாமல் இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸில் கண்ணீரே வந்துடும். ஏதோ ஒரு பாரமாக இருக்கும் நம்ம மனசு. அப்படி இந்த கதையில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் நிறைய சீன்ஸ் காட்டுவாங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. யங் அப்படிங்கிற ஒருத்தர், ஹையின் நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னை தேடி வருவேன், இந்த உலகத்தோட கடைசி மூளைக்கு நீ போயிட்டா கூட அதை பற்றி எனக்கு கவலையில் நான் உன்கிட்ட வந்துடுவேன், என் உயிர் போகிற கடைசி தருவாயில் கூட உன் கையை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹையின் அப்படிங்கிற பொண்ணுக்கும் லீ அப்படிங்கிற இன்னொருத்தருக்கும் ஒரு காதல் ஏற்படுது. லீ அப்படிங்கிறவர் கூட ஹையன் அப்படிங்கிற இந்த பொண்ணை மனசாரதான் காதலிக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிக்க இப்போதான் ஆக்சுவலாக இந்த ட்ராமாவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு பரேட் நடக்குது, அதை ஒரு பையன் பார்த்துக்கிட்டு அப்படியே சைக்கிளில் வரான். இவன் பேர் தான் யங். எங்கே நிறுத்தி அவன் கூட படிக்கிற நாலு பசங்க பயங்கரமாக அவனை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கோட அம்மா ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு பார் மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக எங்களுக்கு அது பிடிக்காது, ஆனாலும் அம்மாவை மீறி எதிர்த்துட்டு போகிற வயசும் இல்லை இல்லையா, அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. தம்மாவை தப்பாக பேசிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக இப்படி தப்பாக பேசின பசங்களை அடிக்க போக இவன் ஒத்த பையன் அவங்க ரெண்டு மூணு பசங்க நல்லா போட்டு அடிச்சு விட்டுடுறாங்க. எங்கே நல்லா மூக்கு வாயெல்லாம் ரத்தமாக கிடக்கு, அதை ஒரு பொண்ணு வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கா. அதை பார்க்குற எங்குக்கு அடிச்சுட்டு போன பசங்க மேலே கூட கோவம் வரல, அங்கே நின்றுட்டு இருக்க பொண்ணு மேலே தான் கோவம் வருது. ஏய் எதுக்கு இப்போ நீ அங்கேருந்து வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு செம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை தூக்கி அடிச்சிட்டேன். அண்ணன் நோக்கி ஷூ வருது அப்படிங்கிறதே அந்த ஹையின் பொண்ணுக்கு தெரில. ஷூ மேலே படுத்து அப்படி நல்லா குழஞ்சி விழுந்துடுறாங்க. அப்போ ஹையினோட சித்தி வராங்க, ஹையின் என்னம்மா அடிச்சுட்டே எதுக்கடா இப்போ ஷூவை கொண்டு அடித்தேன், நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்த. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அங்கேருந்து எங்கே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரியுதோ, அச்சோ அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சித்தி வந்து ஹையன் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஹையன் கீழே விழுந்தப்போ அங்கே கழுத்தில் போட்டிருந்த செயின் கீழே விழுந்திருக்கும், அதை எங்கே எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சி மோகரி எல்லாம் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான் யங். அந்த சமயத்தில் அவங்க அம்மா அந்த பாருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண வந்த இல்லை அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விரக்தியாக வீட்டுக்குள்ளே வரான். அவங்க அம்மா சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு என்னடா மூஞ்சில் அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு, ஏன்னா நீ பண்ணுற வேலையால் தான், நீ பண்ணுற வேலையால் அந்த அவமானத்தை ஏற்றுக்கவும் முடியாமல் உன்னை காப்பாற்றவும் முடியாமல் உன்னை தப்பாக பேசுகிறவங்களை எதிர்த்து நிற்கிறதுனால வர்ற பிரச்சனை. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியுமா, நீ ஒரு ப்ராஸ்டியூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போக, மற்றவங்க சொன்னால் சரி பெத்த பையனை சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கிளப்புக்கு ஹையினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க சித்தி வராங்க, இங்கே வேலை கேட்டு வராங்க, நான் நல்லா பாடுவேன், நான் ஏற்கனவே நிறைய கிளப்ல எல்லாம் பாடியிருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாடுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறது கூட நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்ட எங்க ஒரு இடத்துல ஒரு தனியாக வீடு மாதிரி இருக்குங்க, யாரும் பெருசாக பராமரிக்கிறது இல்லை, இவனோட சீக்ரெட் ஹைட் அவுட்டாக இருக்கு, அங்கே வந்து உட்காந்துட்டு தான் அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவருக்கும் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி எங்களுக்கும் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், தான் அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு தான் எங்க காசை, ஆனால் அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னு தெரியல, அவர் தான் இந்த மாதிரி கிட்டார் வாசிக்கவெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் யங் யோசிச்சுட்டு நம்ம லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்குனே தெரியாமல் அந்த வயசில் ரொம்ப குழம்பி போய் அந்த பையன் உட்காந்துருக்கான். எங்களோட அம்மா நடத்துகிற அந்த கிளப்பில் இந்த சித்தி இருக்காங்க இல்லையா, ஹையினோட சித்தி, அவங்களுக்கு வேலையும் கிடச்சிருச்சு, அவங்க ரொம்ப நல்லாவும் பாடுறாங்க, அவங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்குது, அவ்வளோதான், எப்படியோ நம்மளுக்கு ஸ்டேபிளான ஒரு ஒர்க்கும் கிடச்சிருச்சு, சம்பளமும் கிடச்சிருச்சு, நம்மளோட அக்கா பொண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விடணும் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஸ்கூலில் எடுத்துக்க முடியாது, உங்களுக்குன்னு படிக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அங்கே தான் சேர்த்து விடணும், ஏன்னா இந்த பொண்ணால் பார்க்க முடியாது இல்லைங்க அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலாக அதை பாருங்கள், ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் இந்த பொண்ணு கூட பார்வை போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தா,
உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கண்பார்வை வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. நான் பணம் சேர்த்திட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகிடும். அது வரைக்கும் படிப்பு தடப்பட்டு போயிடக்கூடாது இல்லையா? நீங்கள் பாட எடுங்க, அவளால் பார்க்க முடியாட்டாலும் கேட்டே புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் ஹையனும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால பிரின்ஸ்பலும் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹையன் கிளாஸ்க்குள்ளே வர எங்குக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவர் படிக்கிற அதே கிளாஸில் தான் ஹையனும் வராங்க. கையில் இருக்கிற செயினை பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துடலாமா அப்படி கொடுக்குறப்ப இந்த பொண்ணுக்கிட்ட என்னன்னு சொல்கிறது, நான் தான் உன ஷோவை கொண்டாடிச்சு சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு தயக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதே கிளாஸில் எங்கள் கூட படிக்கிற மில்லின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு எங்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்களோட பர்த்டே அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்னு தெரில. அதனால் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸாக என்னென்னு தெரில அது கொண்டு கொடுக்குறா. எங்களுக்கு இந்த மிலி பொண்ணு மேலே வந்துட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இல்லை இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இல்லை, நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளோட ஃப்ரண்ட் பேஸ்கெட்டில் வச்சுட்டு அந்த பொண்ணை பாட்டு ஓடிடுறா. என்னத்த பண்ணுறது அப்படின்னு எங்கோ சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ டீச்சர் வந்து ஹை என்ன கூப்பிட்டு வந்திருப்பாங்க, இதை பார்ப்பா நீயும் இந்த பொண்ணும் ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்கள் அட்ரெஸ்ஸை வச்சு பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ போகிறப்ப இந்த பொண்ணையும் கூப்பிட்டு போ, அதே மாதிரி கால் நீ ஸ்கூலுக்கு வரப்போ இந்த பொண்ணையும் கூப்பிட்டு வரணும், புரிஞ்சுதா? பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால டீச்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால தட்ட முடியாமல் ஹை என்ன கூப்பிட்டு வராங்க. சைக்கிள் இப்படி வச்சு கூப்பிட்டு வந்துட்டே இருக்கிறப்போ ஸ்டேஜுக்கு மேலே எங்கால முடியறதில்ல. ஏய் ஹையன் போதும் இறங்கு, இதுக்கு மேலே என்னால் ஒன்று வச்சு ஓட்ட முடியாது அப்படின்றதும் ஹையன் வந்து கொஞ்சம் கூட முகம் வந்து மாறுறதே இல்லை. அப்போ பரவாயில்ல, நான் இதுக்கு மேலே நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு போகிறப்போ ஒரு நிமிஷம் இருந்தால் என்னோட செயினை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு டாலர் இருக்கும், அதில் ஹையனோட பேரை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை கொடுத்துட்டு எங்க பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அவரோட அந்த தனி வீடு இருக்கு இல்லைங்களா, ஹைட் அவுட் பிளேஸ், அங்கே போய் உட்காந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி கிட்டார் வாசிச்சுக்கிட்டு மியூசிக் நோட்டில் எழுதிட்டு இருக்கிறப்போ சடனாக ஹையன் ஞாபகம் வருது. அச்சோ அந்த பொண்ணு வர கண்ணு தெரியாது, நம்ம அம்போன்னு விட்டு வந்துட்டோமே, வீட்டுக்கு போனாலும் என்னன்னு கூட தெரியல, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ஹையன் வந்து இப்போ தான் தட்டு தடு மாதிரி அங்கே வந்து ஒரு ரயில்வே கிராஸ் இருக்கும், அது இப்போ தான் கிராஸ் பண்ணவே செய்கிறாங்க. கிட்டத்தட்ட கிராஸ் பண்ண வர்றப்போ தான் கேட் போடுறாங்க. அது கூட ஹையனுக்கு தெரியல, எங்கக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துட்டு எப்படியோ ஹையனை காப்பாற்றிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மில்லியோட வீட்டை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மா ஒரு பார்லர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏ எங்கடி இங்கே தானடி வச்சுருந்தேன், உங்கள் அப்பாக்காக அதை வாங்க வச்சுருந்தேன்டி, அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும், யாரடி எடுத்துகிட்டு போனால் என்னம்மா எங்கிட்ட கேட்குற, எனக்கு என்ன தெரியும், என்னை கொஞ்சம் நிம்மதியாக மேக்கப் பண்ண விடுறியா அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் எதர்ச்சியாக வெளியே வரப்போ எங்கே பார்க்குறாங்க, எங்கே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களோட அம்மாவையும் மில்லியோட அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும், என்ன எல்லாம் ஒரே ஏரியாவில் தானே இருக்காங்க. அப்போ தான் சைக்கிள் மாதிரி இருக்கிற பேஸ்கெட்டில் இருக்கிற அந்த பாக்ஸை பார்த்துட்டு, அப்பா இது வந்து மில்லி தானே உனக்கு கொடுத்தா? ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இதை தான் அப்போ தேடிட்டே இருந்தேன், அந்த பைப்பில் என்கிட்ட சொல்லாமல் எடுத்து வந்துட்டேன், நான் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ ஓகே ஆண்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. மில்லியோட அம்மா எடுத்துகிட்டு வந்து மில்லியை போட்டு மாற்றுறாங்க. என்னடி முளைச்சி மூணெல்லாம் விடலை, அதுக்குள்ளே வீட்டிலேருந்து திருடிட்டு போய் எங்களுக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மில்லியோட அப்பா வந்துடுறாங்க. இவர் ஒரு டாக்ஸி டிரைவராக இருப்பார். இந்த கிளப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த கிளப்புக்கு பின்னாடியே வீடு இருக்குங்க, எல்லாருமே இந்த வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க, எங்களோட அம்மாவும் சரி எங்கும் சரி. அதுக்கப்புறம் இங்கே சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் அட்டண்டர் இருப்பார், அவரும் சரி, இன்னும் ரெண்டு மூணு லேடிஸும் சரி, ஹையன் அதுக்கப்புறம் அவங்க சித்தியும் சரி, எல்லாரும் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் ஹையன் வந்து எங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அவங்க பாட்டுக்கு நடந்து ஸ்கூலுக்கு வராங்க. இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கறதில்ல, அவள் பத்திரமா வராளான்னு பின்னாடி பார்த்துட்டே வராங்க. ஸ்கூலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமாக டீச்சர் வந்து ஹையனை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா எங்கே தான் ஒன்று கூப்பிட்டு வந்தானா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட வெரி குட் பாய் அப்படின்னு சொல்லி அவரும் பாராட்டிட்டு போக, என்னடா இது இவன் நம்மளை போட்டு கொடுக்காம காப்பாற்றுறாளே அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹையனுக்கு கண்ணு தெரியாததை வச்சு மற்ற பசங்க பயங்கரமாக கிண்டல் பண்ணுறப்போ அதை ஹையினால் ஃபீல் பண்ண முடியுது. தட்டி கேட்கணும்னு எங்களுக்கு தோணுனாலும் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் அதை அசால்ட்டாக ஹையின் சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே வந்து பெருசாக வந்து ஹையினை கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா இந்த பொண்ணே கரெக்டாக ஸ்கூலுக்கு அவளே வந்துக்கிறா, அவளே போய்க்கிறா. அதுக்கப்புறம் நாம் இதுக்கு பார்க்கணும்னு விட்டுடுறாங்க. ஒரு பாட்டுக்கு சீக்கிரமாக ஸ்கூல் முடிஞ்சதும் வந்து அந்த வீட்டில் உட்காந்து கிட்டார் வச்சுட்டு மியூசிக் நோட் எழுதிட்டுருக்கிறப்போ பயங்கரமான மழை. அச்சோ அவள் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவாதான், பட் இருந்தாலும் மழை வருது என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹையினை சைக்கிளில் கூப்பிட்டு வராங்க. மலையில் எங்காலையும் ஓட்ட முடியல, அதனால் சைக்கிளை நிறுத்திட்டு சரி இங்கேயே வெயிட் பண்ணு, கொஞ்சம் மழை நின்றதும் நம்ம போகலாம் அப்படிங்கிறப்போ இந்த இது எனக்கு பிடிச்ச பாட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன்ஸை ஹையின் கொடுக்க, பாட்டு கேட்குறப்போ அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஹையின் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. ஹையினே வேண்டான்னு சொன்னாலும் எங்கே கேட்கறதே கிடையாது, நான் தான் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்குள்ளே ஹையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எங்கே தான் பார்த்துக்கிறான். இது மில்லிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப பொறாமப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா அப்பா கிட்ட கூட கேட்குறான், என்னது இந்த எங்கே எப்போ பார்த்தாலும் ஹையின் ஹையின்னு சுற்றிக்கிட்டே இருக்கான், எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்கிறதுக்கு. இதை பாருமா அந்த பொண்ணுக்கு வந்து கண் பார்வை இல்லை இல்லையா, அந்த பொண்ணு பாவம் இல்லையாமா, கண்டிப்பாக அவளை கவனிச்சுக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே அந்த கிளப்பில் தானே இருக்காங்க, எங்களோட அம்மா கிளப்பில் தானே ஹையினோட சித்தி ஒர்க் பண்ணுறாங்க, அதனால தாமா அப்படிங்கிறதுக்கு, ஓ அப்போது கண் பார்வை இல்லை அப்படின்னா எங்கும் நம்மளையும் நல்லபடியாக பார்த்துப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல கண்ணை குத்திக்க பார்க்குறான். பார்வை பறி போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வழி தான் உயிர் போகுது. அடுத்த நாள் ரெண்டு பேர் பேர் பேராக சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடி பீரியடில் சொல்லியிருப்பாங்க.
அப்போ ஹையனும் யங்கும் தான் பேரா சேர்ந்து எக்ஸஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் பார்க்குறப்போ மில்லிக்கு கபகபன் வயிறேறியுது. இங்கே மில்லியோட அம்மா வச்சிருக்கிற பார்லரை தான் காட்டுறாங்க. பார்லரில் ஆள் யாரும் வராமல் இருக்கிற சமயத்தில் கிளப்ல இருக்கிற மற்ற லேடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் உட்காந்து சீட் விளையாடுவாங்க. அப்போ ஹையனோட சித்தியும் வராங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹையன் அவங்க கூட பார்த்தப்போ நீங்கள் ஹையனோட அம்மா நினச்சோம், அதுக்கப்புறம் தான் தெரியுது சித்தி அப்படிங்க. ஆமாம், என் அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. எங்கள் அக்கா என்ன உயிருக்குயிராக வளர்த்தா, அவள் போட நான் எப்படி விட்டுற முடியும், அவளுக்கு நான் அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட நல்ல விதமாக பேச, சரிவா நீங்கள் கேமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லைப்பா, எனக்கு வந்து இந்த சீட்டாட்டம்லாம் வராது, எனக்கு இது இப்படி விளையாடணும்னு கூட தெரியாது. சரி நீங்கள் ரொம்ப ஆசையாக கேட்குறீங்க, நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அடுத்த ரவுண்டில் எனக்கும் கார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமாக்க தண்ணி குடிக்க வந்திருப்பாங்க. அப்போது எங்கே தண்ணி குடிச்சிட்ருக்கிறப்போ ஹையன் எங்கே தண்ணி குடிச்சிட்ருக்காங்கன்னு தெரியுமா, இவங்களும் தண்ணி குடிக்க வர ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மற்ற பசங்களாம் பார்த்துட்டு என்னடா ஹையனை கிஸ் பண்ண போறியா அப்படிங்கிறதுக்கு, இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தெரியாமல் அப்படின்னு ஆரம்பிக்க, கண்ணு தெரியாத பொண்ணு கூட டேட்டிங் போறியா அப்படின்ட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க. எங்கள் சின்ன பையன் தானே, எல்லோரும் நின்றுட்டு இந்த மாதிரி டேட்டிங் அதுதுன்னு பேச அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை ஹையனுக்கு கண்ணு தெரியாது, அதனால் நான் ஹெல்ப் தான் பண்ணேன், மற்றபடி இவன் கூட நான் டேட்டிங்கெல்லாம் போகல அப்படின்னதும் மில்லி இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தா. டக்குன்னு பாத்தியா ஹையன், இல்லை உன் காதாவது நல்லா கேட்குதா, கேட்டுக்கிட்டியா, எங்கக்குன்னா பிடிக்காதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹையனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. சார் நம்ம ஃப்ரெண்ட் இப்படி நம்மளை விட்டு கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா. இந்த பக்கம் இந்த ஹையனோட சித்தி எனக்கு விளையாட தெரியாது விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் எல்லா ரவுண்ட்லையும் வின் பண்ணுறாங்க. அவங்களும் கேட்குறாங்க, என்ன விளையாட தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்போ எல்லா ரவுண்ட்லையும் நீங்களே வின் பண்ணுறீங்க, அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம சந்தோஷத்தில் இருக்காங்க ஹையனோட சித்தி. ஏன்னா நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, ஏன்னா இவங்களாம் பெட்டு கட்டி தான் இந்த சீட் விளையாட்ட விளாண்டுருப்பாங்க, அதனால எல்லா ரவுண்ட்லையும் வின் பண்ணதால செம சந்தோஷமாக இருக்க. அப்போ பார் அட்டெண்டர் சார்லி வந்து ஹையனோட சித்தி உங்களை பார்க்குறதுக்கு யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்திருக்காங்க, நம்ம கிளப்பில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னதும் என்னது ஐயோ என்ன பண்ண முடியும், அவளுக்கு நாங்கள் தங்கியிருக்கிற வீடு தெரியுமா, இல்லை பார்ல தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல, சார்லிக்கும் புரியலை. வெக்கு வெக்குன்னு இவங்க வந்தவங்க அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹையன் எங்கே அச்சோ அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கா, ரிட்டர்ன் வந்துட்டுருப்பாளே, இதை பாருங்கள் தயவு செய்து ஹையன் வந்ததும் எனக்காக அவளை கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க, திரும்ப வந்து ஹையனை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கையில் கிடச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹையனோட சித்தி பாட்டுக்கு போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. எங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வரப்போ எங்களோட சைக்கிளை ஹையன் ஏற மாட்டேன்றான், எங்கே இருந்துட்டு சைக்கிள் ஏறு நான் கொடுப்ப விடுறேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு பயங்கர கோவமாக இருக்கா. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது சித்தி தன்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஹையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த யா அப்படிங்கிற லேடி ரெண்டு மூணு பாடி கார்ட்ஸ் மாதிரி கூப்பிட்டு வந்துருப்பாங்க, அவங்க எல்லாம் தேட சொல்லிட்டு அவங்க அங்கேயே கிளப்லேயே உட்காந்துட்டுருக்குறப்போ எங்களோட அம்மா வந்துட்டு இதை பாருங்கள் அவள் இங்கே இல்லை, எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேணால் அவளை தேடிக்கோங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் தங்கியிருக்கிற வீடு வேணால் காட்ட சொல்கிறான் அப்படிங்கிறது இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ஹையன் வந்து கிளம்பி போகிறாங்க, ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்கள் சித்தி இந்த மாதிரி போயிருக்காங்கம்மா திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது வரைக்கும் இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சொல்லியிருந்திருப்பாரு. ஸ்கூலுக்கு ஹையன் வந்துட்டாங்க, ஹையனுக்கு கண்ணு தெரியாததை வச்சு சில பசங்களை கேலி கண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கை நறுக்க புழுவை கொண்டு வந்து சாப்பாட்டில் போட்டிருப்பாங்க ஹையன் சாப்பிட்ற சாப்பாட்டில், இது ஹையனுக்கு தெரியல. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜுஜோ சி அப்படி இப்படின்னு சொல்கிற சவுண்ட் வந்து ஹையனுக்கு கேட்குதான், என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் வருதே எங்களுக்கு கோவம். டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை அப்படியே தூக்கி அந்த பையன் மூஞ்சில் அடிச்சுட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க, அதில் ரெண்டு பேருக்கும் நல்லா அடிபடுது, வாயெல்லாம் கிழிஞ்சு எங்களுக்கு ரத்தமே வருது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்போ ஹையன் அவங்க போகாமல் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே வந்துட்டு நீ சைக்கிளை ஏறிக்கோ அப்படிங்கிறதுக்கு என்னால் தானே சண்டை போட்ட, உனக்கு அடிபட்டுருக்கா வலிக்குதான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலை, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமல் இருக்காத, அன்றைக்கி நான் அப்படி பேசினது தப்பதே, நம்ம நினச்சிட்டு சைக்கிள் ஏறிக்கோ அப்படிங்க. இதெல்லாம் மில்லி பார்த்துட்டு எங் நீ சரியான ஏமாத்துக்காரன், என்னை ஏமாத்திட்டேல அப்படின்னு, ஏதோ 10-15 வருஷம் குடும்பம் நடத்துனவங்க மாதிரி இவ புலம்பிட்டுருக்கா, எங்களுக்கு ஹையன் கூட இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவன் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகவும் மாட்டாங்க, கிளாஸில் இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் கூட இவனை மதிக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா தப்பான பொம்பளை தானே அப்படி இப்படின்னு பேசி டீஸ் பண்ணுவாங்க. ஈவன் மில்லி கூட எங்கே வந்து லவ் தான் பண்ணுறாள் தவிர்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அன்பு வந்து மில்லிக்கிட்ட இருந்து அவனுக்கு கிடைக்கல, ஹையனை அந்த அளவுக்கு பிடிச்சி போகுது, ஹையனுக்கும் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ரொம்ப பிடிச்சி போகுது. இப்படி சைக்கிளை எங்கே தள்ளிட்டு அப்படியே கூட ஹையனும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கிறப்போ ஒரு குட்டி பள்ளம் தான், பெரிய பள்ளம்லாம் இல்லை, அதில் தெரியாமல் ஹையன் விழுந்துருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இரு நான் கொஞ்சம் கர்ச்சி பண்ண நினச்சிட்டு வரேன் தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அங்கேருந்து போகிற சமயத்தில் அங்கே இன்னொரு பையன் வரான், அவன் யார் என்னன்னு தெரில, அந்த பக்கம் போயிருப்பான் போல இருக்கு, வந்தவன் அவங்கிட்ட இருக்கிற கர்ச்சிஃப் எடுத்து பையனுக்கு கட்டு போட்டு விடுறப்போ எங்க அப்படிங்கிறதுக்கு என் பேர் எங்கே இல்லை லீ அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து இதை பார்ப்பா லீ உன் அப்பா கூப்பிடுறாரு கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த குட்டி பையன் லீவ் போகிறப்ப கூட இவங்களை திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே போவான். இந்த லீ பையன் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியோட பையன், லீக்கு ஒரு அக்காவும் இருப்பாங்க, அவங்க வீல் சேர்லேயே தான் இருப்பாங்க, அவங்களால நடக்க முடியாது, இவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க, இந்த டெத் ஆனிவர்சரிக்கு தான் இங்கே கும்பிட வந்திருப்பாங்க. லீயோட அப்பா விழுந்து கும்பிட்டதுக்கு அப்புறமாக அக்கா சொல்கிறாங்க லீ நீ விழுந்து கும்பிடு அப்படிங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் லீ விழுந்து கும்பிடுறாங்க, லீக்கு அவங்க அம்மாவை பிடிக்காது போல இருக்கு, நான் அக்கா மேலே லீ உயிரியே வச்சிருக்கான், அக்கா சொன்னால் எதுவாக இருந்தாலும் செஞ்சிருவான்,
அதுக்கப்புறம் எகெயின் இந்த கிளப்புக்கு பின்னாடி இருக்கிற இவங்களாம் தங்கியிருக்கிற வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த யா லேடி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு, ஆமாம் அந்த போனாலே சித்திக்காரி அவளுக்கு ஹைன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போனோம்னு ஒரு தீர்க்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு போகலையாமே இங்கே தான் விட்டு போயிருக்காளாமே, அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா அவள் எந்த அளவுக்கு மோசக்காரியாக இருந்தாலும் அக்கா பொண்ணை விட்டே கொடுக்க மாட்டான், அந்த அக்கா பொண்ணு அந்த ஹையனுக்காகவாது என்னை பார்க்க வருவாள்ல, அப்போ நான் அவகிட்ட இருந்த காசை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எங்கோட அம்மா என்னங்க அந்த ஹையின் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போறீங்கிறதுக்கு அது ஏன் பிரச்சனை, எந்த அளவுக்கு எங்கிட்ட கடன் வாங்கியிருக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக ஹையினோட சித்தி பயங்கரமாக கேம்பிளிங் விளையாடுவாங்க, கேம்பிளிங் விளையாண்டு கடனாகி இந்த லேடி கிட்ட கடன் வாங்கி கேம்பிளிங் விளையாண்டுதான் இந்த பக்கம் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன் கேம்பிளிங் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் கேம்பிளிங்கை விளையாட தெரியாதுன்னு போய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே தான் ஹையனோட சித்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. இப்போ இவங்க பேசுறதில்ல பார்த்தா ஹையனை கூப்பிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. கடைசியில் எங்களோட அம்மாவும் கூப்பிட்டு போனால் போயிட்டு போங்க, அந்த பொண்ணு என் ஃபேமிலி கிடையாது, ஏதோ கண்ணு தெரியாத பொண்ணுன்னு பார்த்தேன், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பதட்டமாக இருக்குது. அதுலேயும் இந்த லேடி ஜம்பமாக உட்காந்துக்கிட்டு ஒரு வேளை இவங்க சித்தி திரும்பி வரவே இல்லைன்னா இந்த ஹையன் பொண்ணு வித்து காசு எடுத்துக்குவேன் அப்படின்னதும் பார் அட்டண்டர் சார்லிக்கெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் அங்கே வந்தேன் எங்கும் கேட்டிருப்பாங்க, ஹையனும் கேட்டிருப்பாங்க, அவங்கள சார்லி பார்த்தாலும் காட்டி கொடுக்க மாட்டார், அவ்வளோதான் ஹையன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எங்கே அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. எப்போவுமே எங்கே போகிற அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றப்போ ஹையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் அம்மா என்னை துரத்தி விட்டுருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட என்ன கொடுத்துருவாங்கள, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணுறது எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு, இதை பாரு நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கூப்பிட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன், இந்த இடம் யாருக்குமே தெரியாது, இங்கே நம்ம பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறான். ஆனால் வீட்டுக்கு போய் தானே ஆகணும், நைட் ஆனால் பயங்கரமாக குளிரும், அப்போ இவங்களால என்ன பண்ண முடியும், ஆனால் ஸ்கூல் முடிஞ்ச டைம் ஆகும், இன்னும் குழந்தைங்க வரல அப்படிங்கிறது, முக்கியமாக தன் பையன் வரல அப்படிங்கிறது. அதுக்கப்புறமாக சார்லி சொல்லியிருப்பாங்க, இல்லை அந்த லேடி பேசினதை எங்கும் கேட்டாங்க ஹையனும் கேட்டாங்க, ஹையன் கையை பிடிச்சிட்டு எங்கே வந்து கூட்டிகிட்டு போனா அப்படிங்கிறதுல சொல்ல, இப்போ எங்கே போய் தேடுறதுனே தெரியல. அப்போது சித்தி கரெக்டாக கால் பண்ணுறாங்க கிளப்புக்கு, ஐயன் எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறதுக்கு, ஐயனையும் காணும் எங்கேயும் காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்னது, ஐயனை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அங்கே காலை கட் பண்ண, இங்கே நைட் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக குளிர் எடுக்கவும் ஆரம்பிக்குது, ஐயன் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாளா, அதனால் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஜன்னி காண ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி நடுங்குறா உடம்பெல்லாம் கொதிக்குது, எங்களுக்கு பயந்து போயிடுது, இதுக்கு மேலே இங்கே வச்சுட்டு இருக்கிறது சரி கிடையாது, சரிவா நாம் போகலாம் அப்படிங்கிறப்போ ஐயன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா, எங்கே விடுறது இல்லையே, முதுகுலையே தூக்கிட்டு கிளப்பு முன்னாடி வந்துடுறான், டேய் அவளை இறக்கி விடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சுற்றி நின்று எல்லாரும் சொன்னாலும் யாரும் ஹையனை தொடக்கூடாது, அம்மா எனக்கு வாக்கு கொடுங்க, இவங்க சித்தி வாங்கின கடனை வசூலிக்க வந்த அந்த லேடி கூட நீங்கள் ஹையனை அனுப்பக்கூடாது, அப்படி நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் எங்கள் ஹையனை இறக்கி விடுவேன், நானும் இங்கே இருப்பேன், இல்லைன்னா இவளை எப்படி என்னை கூப்பிட்டு எங்காவது போயிடுவான் அப்படிங்க, எங்களோட அம்மாவுக்குள்ள என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னடா இந்த பையன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹையனுக்காக இல்லைனாலும் தன் பையனுக்காகவது அவங்க செய்வாங்க இல்லையா, அதனால் வாக்கு கொடுக்க அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருப்பான், இவனும் சின்ன பையன் தானே, ஹையனை இறக்கி விட விடவே இவனும் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க, உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறமாக எகேன் அதே வீட்டுக்கு ரெண்டு பேர் கையை கோத்துட்டு ஜாலியாக ஓடி வர்றப்போ ஐயன் சொல்லுவாங்க, என் சித்தி திரும்பி வந்துட்டாங்க, தென் அவங்க பட்ட கடன் எல்லாத்தையும் உங்கள் அம்மா திருப்பியும் கொடுத்துட்டாங்க, உங்கள் அம்மாவோட கிளப்பில் வேலை செஞ்சு மாதம் மாதம் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் அம்மா பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, என் சித்தி எங்கிட்ட ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் கேம்பிளிங் விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹையன் சொல்ல, எங்க இருந்துட்டு எனக்கும் தான், ஏன்னா இதுக்கப்புறம் நான் அவங்க கூடவே இருக்கலாம் இல்லையா, நம்ம ஒன்னாவே ஹைஸ்கூலும் போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க. ஹையன் வந்து அவங்க கழுத்துல போட்டிருப்பாங்க இல்லையா, பார்க் ஹையன் அப்படிங்கறது அவங்களோட பேர், அவங்க நேம் பொறிச்ச அந்த பெண்டன்ட் இருக்கிற செயினை எடுத்து எங்களோட கழுத்துல போட்டு விட்டு, இதுக்கப்புறம் எப்பவுமே இது உங்க கூட தான் இருக்கணும், நான் எப்பவும் உங்க கூட இருக்கிற மாதிரி, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணா பார்வை வந்துருமா, அப்படி எனக்கு பார்வை வர்றப்போ நான் ஃபர்ஸ்ட் உன்னதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எப்படி இருப்பேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்களோட முகத்தை அப்படியே தொட்டு பார்க்க, சில வருஷங்கள் கடந்த போது இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாயிடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களாக இருந்தப்போ நட்போட ஆரம்பித்த இவங்களோட உறவு இப்போ காதலில் வந்து நிற்கிது, ஆனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலே தவிர்த்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருந்ததே கிடையாது, இருக்கவும் மாட்டாங்க, உயிரை கூட பிரிச்சிடலாம் ஆனால் நம்ம கூடவே இருக்கிற நிலையில் பிரிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் கண்டினியூ பண்ணட்டுமா அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் லைக் கமெண்ட் அண்ட் சப்போர்ட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.